அதிமுக இனி உடையும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சி அதிமுக எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள எட்டி குட்டைமேடு பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் மக்கள் வாழ முடியாத அளவிற்கு விலைவாசி உயர்ந்துவிட்டதாக கூறினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தண்ணீர் கேட்டிருந்தால் காவிரியில் நீர் கிடைத்திருக்கும் என தெரிவித்தார். கருணாநிதி ஆட்சியில் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆலடி அருணா உள்ளிட்டோர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டதாகவும், ஆனால் செந்தில்பாலா இலாக்கா இல்லாத அமைச்சராக மு க ஸ்டாலின் வைத்திருப்பதாகவும் விமர்சித்தார். 6000 மதுபார்களில் 3500 பார்களை முறைகேடாக நடத்தி வருவாய் ஈட்டப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், அதிமுகவில் 1,92,00,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், விரைவில் 2,00,000,000 உறுப்பினர்களை கொண்ட பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என்றும் தெரிவித்தார். ஃபினான்ஷியல் தவறுகள் செய்கின்றார்கள், பெரிய குற்றங்கள், தவறுகள் கூட இல்லை, குற்றங்கள் செய்கின்றார்கள்னா அது லெட் இட் பி செந்தில் பாலாஜி அல்லது பொன்முடி யாரை வேணா இருக்கட்டும், அதெல்லாம் நாம் வந்து அதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னா லெட் தம் பே த ப்ரைஸ் ஃபார் இட், அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். ஆனால் இன்றைக்கி பாஜக வந்த பிறகு மிகப்பெரிய அளவிற்கு, அதுவும் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சொல்கிறதுனா, மிகப்பெரிய அளவிற்கு இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சிபிஐ, இன்கம் டேக்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வெப்பனாக பயன்படுத்தி எதிர்கட்சியிலையும் முடக்கிறதுக்காக எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு. அதில் என்ன தவறாக இருக்க முடியும்? இப்போ நீ யூ டேக் த கேஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, அங்கே இருக்கிற அந்த டெப்டி பிரைம் சீஃப் மினிஸ்டர், அவரை பற்றி இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார், 70,000 கோடி அடித்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்லையா, ஃப்ராட் அடித்தவர்னு சொன்னாரா? அப்புறம் திடீர்னு அவர் இப்போ அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டாங்க, இஸ் ஆல்சோ தி டெப்டி சீஃப் மினிஸ்டர். எல்லா இடத்துலையுமே நீங்கள் எடுத்துனீங்க, யாரெல்லாம் சரண்டர் ஆகிடுறாங்களோ அவங்களுக்குலாம், அவங்களாம் சரண்டர் ஆகி பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேபிக்கும் மனித புனிதர்கள். அதான் இப்போ ரீசெண்டாக வந்து கங்கையில் குளித்தா எப்படி புனிதமாவார்களோ அது மாதிரி பாஜகவில் சேர்ந்துட்டு எல்லாரும் புனிதமாயிடுறாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். அதுக்கு தான் தீதி அம்மா ஒன்று சொன்னாங்க பாருங்க, அந்த ஒரு வாஷிங் மிஷின் கண்ணங்கரேன்னு ஒரு அழுக்கு சட்ட துணியெல்லாம் கொண்டு போய் உள்ளே போட்டிங்கன்னா அது வெளியில் வர்றது அப்படியே பளிச்சுன்னு விளை விளையன்னு வந்துடுறது, அதுதான் அப்போ வாஷிங் மிஷின் பிஜேபி அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சியினரே என்ன சொல்கிறாங்கன்னா, அது சட்ட ரீதியாக போயிட்டுருக்கு, நாங்கள் வந்து அவங்களெல்லாம் காப்பாற்றணும்லாம் நினைக்கல, கேஸ் ஏதாவது வாபஸ் வாங்கப்பட்டிருக்கா, கேஸ் இல்லாமல் எதுவும் போயிருக்கா, ஈடி தேவைப்படும் போது விசாரணை பண்ணுவாங்க, வழக்கு அப்படியே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வியாக்கியானம் பேசுகிறாங்களே சார். அது வியாக்கியானாலாம் கொடுத்துட்டே இருக்கலாம் சார், ஏன் சார் அப்புறம் வந்து அப்படியே விட்டுட்டீங்க எல்லாத்தையும், நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரீங்க, நான் வந்து வரது தப்புன்னே சொல்லலை, எஸ் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க தப்பு பண்ணாங்கன்னா பண்ணுங்க, இதெல்லாம் என்கொயரி பண்ண வேண்டியதுதான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அப்படியே நின்றுபடுறதே, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அப்படிலாம் கூட அவங்க வந்து அடுத்த அப்படிப்பட்டவர்கள். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரோட நேற்று ஃபோட்டோ எடுத்து நிற்கிறாரே சார், அஜித் பவார் அந்த கூட்ட அந்த 38 கட்சிகள் கூட்டணியை, அதில் அவர் அவரோட சிரிச்சுன்னு ஃபோட்டோ. அப்போ அதே பிரைம் மினிஸ்டர் அந்த அஜித் பவாரை தானே சார் 70,000 கோடி ஃப்ராடுன்னு சொன்னார்.